ஹாய், வெல்கம் டு ஏ டு இஸ் தமிழ் டிப். ஃபர்ஸ்ட் டைம் என் வீடியோவை பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது, நம்ம வீடியோக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணும்போது நம்மளை சுற்றி ஏகப்பட்ட சவுண்ட்ஸ் வரும். பைக் ஓட்டுற சவுண்டு, ஹாரன் சவுண்டு, டிவி சவுண்டு, ஃபேன் சவுண்டு நிறையா வரும். அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸஸ்லாம் ஆடியோவிலேருந்து எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேக்ரவுண்ட் நாய்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ப்ளே ஸ்டோரில் ஏகப்பட்ட ஆப்ஸ் இருக்குது. அதில் பெரும்பாலான யூடியூபர்ஸ் யூஸ் பண்ணுறது லெக்ஸிஸ் ஆடியோ எடிட்டர். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால ஓப்பன் கொடுத்துக்கிறேன். இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் ரெட் கலர் டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த ஓப்பன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் எந்த ஃபைலோ அதில் செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துக்கோங்க. ப்ளஸ் போட்டிருக்க லென்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆடியோவை ஜூம் இன் பண்ணிக்கலாம். ஜூம் அவுட் பண்ணுறதுக்கு மைனஸ் போட்டிருக்க லென்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஓப்பன் பண்ணியிருக்க ஆடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஹாய் வணக்கம், இது ஏ டு இசட் தமிழ் டிப். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஆடியோவில் தான் நம்ம பேக்ரவுண்ட் நாய்ஸ் கிளியர் பண்ண போகிறோம். ஆடியோவில் தேவையில்லாத ஸ்பேசஸ் இருக்குது, இதை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கு இது மாதிரி ட்ராக் பண்ணி தேவையில்லாத இடத்த செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ரைட் கார்னரில் த்ரீ டாட்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கீழே டெலிட்டுங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா தேவையில்லாத எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ்லாம் ரிமூவ் ஆகிடும். இதே மாதிரி பேக்கில் இருக்க அன்வான்ட் ஸ்பேஸும் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இந்த ஆடியோவோட பேக்ரவுண்ட் நாய்ஸ் எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ரைட் சைடில் இருக்க த்ரீ டாட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கீழே நாய்ஸ் ரெடிக்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணாவே ஓரளவுக்கு நாய்ஸ் கம்மியாயிரும். ப்ளே பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆடியோவோட ப்ரிவியூ கேட்க முடியும். வணக்கம், இது ஏ டு இசட் தமிழ் டிப். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முன்னிருந்த ஆடியோவை கம்பேர் பண்ணும்போது இதில் நாய்ஸ் ரொம்பவே குறைஞ்சிருச்சு. இதில் இன்னும் நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது, அது என்னென்னு பார்க்கலாம். இந்த ஆப் யூஸ் பண்ணி நம்ம ஆடியோவோட வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு அந்த த்ரீ டாட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து எஃபெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஈக்குவலைசர் ஆம்ப்ளிஃபையர் இருக்குது, அதில் சவுண்ட் அட்ஜஸ்ட் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். வணக்கம், இது ஏ டு இசட் தமிழ் டிப். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வால்யூம் ஓகே அப்படின்னா அப்ளை கொடுத்துக்கோங்க, வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிடும். இப்போ மெனுவை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து எஃபெக்டை கிளிக் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா சேஞ்ச் ஸ்பீடுன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பர்சன்டேஜ் அட்ஜஸ்ட் பண்ணால் ஆடியோவை ஸ்பீட் பண்ணிக்கலாம். வணக்கம், இது ஏ டு இசட் தமிழ் டிப். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆடியோ உங்களுக்கு வேணும்னா அப்ளை கொடுத்துக்கோங்க, இல்லாட்டி கேன்சல் பண்ணிக்கோங்க. இப்போ மெனுவை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து எஃபெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஓ குடர்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா ரோபோட்டிக் வாய்ஸ் மாதிரி வரும், வேணும்னா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நான் அப்ளைங்கிற பட்டனை கிளிக் பண்ணுறேன். நம்ம அப்ளை பண்ண எஃபெக்ட்ஸ் ஏதாவது வேணானா மெனுவில் அண்டு கொடுத்துக்கோங்க, சேஞ்ச் ஆகிடும். வணக்கம், இது ஏ டு இசட் தமிழ் டிப். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஆடியோவை சேவ் பண்ணுறதுக்கு சேவ் பட்டன் கொடுத்துக்கோங்க. கீழே ஏதாவது ஃபைல் நேம் கொடுத்து டன் கொடுத்துக்கோங்க. அப்புறம் சேவ் கொடுத்தா இந்த ஆடியோ ஃபைல் சேவ் ஆகிடும். ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இந்த நாலு விஷயத்தை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு, நீங்கள் உட்காந்து பேசுகிற ரூம் ஃபுல்லாக ஆக்குப்பைடாக இருக்கணும். எம்டி ரூமில் உட்காந்து பேசாதீங்க, எக்கோ ஆகும். செகண்ட், நீங்கள் பேசுகிற ரூமில் ஃபேன் ஏசிலாம் யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது ரூமோட கார்னரில் வாலை ஃபேஸ் பண்ணி உட்காந்து பேசுங்க, ரூமோட சென்டரில் உட்காராதீங்க. ஃபைனலாக, நீங்கள் மைக் யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மைக்கை ஒரு டவலால் கவர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பேசும்போது வர ஏர், சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ்லாம் வராமல் பார்த்துக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஏ டு இசட் தமிழ் டிப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.